இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நாளில் தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமா பற்றினா ஒரு அப்டேட்டும் இருக்குதுப்பா. அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேரக்டர் தமிழ் இருக்கார்ல, டானாகாரன் படத்தோட டேரக்டர் இருக்கார்ல, அவர் தான் தமிழ். அவர் இப்போ விடுதலை படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் தெரியும். படம் வந்து March 31 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நிலையில் ப்ரொமோஷனில் டீம் வந்து ப்ரொமோஷனில் இருக்காங்கல்ல, அப்படி ஒரு இன்டர்வியூவில் கேட்டதுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க இன்டர்வியூவர் அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றிமாறன் சார் இதுக்கடுத்ததாக வந்து தளபதி வச்சும் கமல் வச்சும் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அது எந்த அளவுக்கு பாசிபிள், எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தளபதி விஜய்யோட டாக்ஸ் போயிட்டு இருக்குது, அதுதான் அடுத்து பண்ணுவாருன்னு நானும் எதிர்பார்க்குறேன், ஆனால் அதுக்கடுத்தது பண்ணுறதா சொன்னீங்களே கமல் கூட, அது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தளபதி விஜய் கூட வெற்றிமாறன் படம் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் சொல்லி ஆகணும். விடுதலை முடிச்சிட்டாரு, வாடிவாசலுக்கு அப்புறமா தளபதி விஜயோட படம் பண்ணுவார் வெற்றிமாறன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணியே பார்த்தலாம் அப்படிங்கிறதான். வாரம் வாரம் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி டைமில் வந்து நிறைய படங்கள் வெப்சீரியஸ்கள் ஓடிடியாக ரிலீஸ் ஆகும் இல்லை, அந்த மாதிரி இந்த வாரம் என்னென்ன படங்கள் ஓடிடியாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். March 31 அயோத்தி அப்படிங்கிற சசிகுமார் படம் தியேட்டருக்குலாம் சூப்பராக ஓடிட்டு இருக்குதுப்பா. இப்போ வரையிலுமே என்ன படங்க அப்படிங்கிற மாதிரி, மனிதம் தான்ப்பா எல்லாமே, நார்த்து சவுத்துன்னெலாம் எதுவும் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி நெஞ்சை உழுக்கிற மாதிரி ஒரு படம் தான் அயோத்தி. இந்த படம் G5 ஓடிடியாக ரிலீஸ் ஆக போகுது March 31 அப்படின்ட்டுருக்கு. இதுக்கடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகிலன் அப்படிங்கிற படம்ப்பா. அகிலன் அப்படிங்கிற ஜெயம் ரவி படம் ரிலீஸ் ஆச்சுல, தியேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆச்சு, நெகட்டிவ் ஷேடில் கிரே ஷேடில் நடிச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸும் வந்ததுப்பா. இந்த படமும் ஓடிடியாக ரிலீஸ் ஆக போகுது March 31 எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவுமே G5 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பஹீரா அப்படிங்கிற பிரபுதேவா படம்ப்பா. எஸ் பிரபுதேவா அவரோட ஆக்டிங்கில் மாறுபட்ட ஆக்டிங்கில் நடிச்சிருந்தாரு. ஆதிக் ரவிச்சந்தர் அவரோட ரியாக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆன படம் தான். இப்போ ஓடிடியாக ரிலீஸ் ஆகிருக்குது, இந்த படமும் இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த 3 படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடியாக ரிலீஸ் ஆக போகிற தமிழ் படங்கள் அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் இதில் எதை படத்தை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. காதர் பாசா என்கிற முத்துராமலிங்கம் அப்படின்னு ஒரு படம் இருக்குல்லப்பா, ஆர்யா சித்தி இந்தானி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு, ஜி வி பிரகாஷோட மியூசிக்ல முத்தையா அவரோட டைரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போற படம் தான் காதர் பாசா என்கிற முத்துராமலிங்கம் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட டீசர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. எஸ் டீசர் வரப்போகுதாம்மா, எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா March 31 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. March 31 இந்த படத்தோட டீசர் வரப்போகுதாம்மா. எப்படி இருக்க போகுது, வழக்கம் போல் முத்தையா படமாக தான் இருக்க போகுதா இல்லை வேறு மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் லுக்கு இந்த டீசர் லுக்கு அப்படிலாம் பார்க்குறப்ப வழக்கம் போல் இருக்கிற முத்தையா படம் மாதிரி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா, எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, டீசர் வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஜவான் படம் இருக்குதுல்ல, அந்த படம் June 2 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஷாருக் கான் அவரோட ஆக்டிங்கில் நயன்தாரா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. விஜய் சேதுபதி தாப்பா வில்லனாக பண்ண போகிறார், யோகி பாபு இருக்காரு இந்த படத்தில் அப்படின்லாம் இருக்க, அனிருத் மியூசிக் பண்ணி அட்லியோட சம்பவமா இருக்க போகுது, பாலிவுட்க்கு கமர்ஷியல் படம்னா என்னன்னு காட்டுற அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் June 2 இருந்து தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம்ல. எஸ் நம்ம ஏதோ அப்டேட்டும் கொடுத்துருந்தோம். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அனிருத் அவரோட இப்போ கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல, பிஜிஎம் ஒர்க்கில் உட்கார முடியுமா ஒரு நாள் அப்படின்னு தெரில அப்படின்னு தான் தள்ளி போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இல்லைப்பா, எஸ்ஆர்கே படம் தள்ளிலாம் போட வேணாம், June 2 சொல்லிட்டோம், June 2 ரிலீஸ் பண்ணிடுவோம், ஏன்னா அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் அவருக்கும் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தோட ரிலீஸ் June 2 இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. எஸ் June 2 தான் இருக்க போதான். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணியே பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். மியூசிக் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்குப்பா. ஸ்ரேயா சரண் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆக்டிங்கில் இருந்து வரப்போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் இருக்காருல்ல, அவருமே இருக்காரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேஸ்ட்ரோ இளையராஜா இருக்கார்ல, அவரோட மியூசிக்கில் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், பாப்பா ராவ் பியாலா அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்ட்டு 3 லாங்குவேஜில் பேன் இந்தியாவாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வேறு என்னென்ன இந்த படத்துலேருந்து அப்டேட்டாக வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணியே பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஸ்ரேயா ரொம்ப நாளுக்கு அப்புறமா படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கப்சா அப்படிங்கிற ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுல்ல இது கன்னட படம், அதில் கூட இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அவங்களோட கம்பேக் அப்படிங்கிறத வெயிட் பண்ணியே பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான்.
ஆம்சார் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்காஸ்டுக்காக பிரியங்கா சோப்ரா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்கப்பா. அந்த இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, RRR படம் இருக்குல்ல அது பாலிவுட் மூவி அப்படிங்கிற மாதிரி அவர் லேபிள் பண்ண பார்த்தாரு. அதை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி, RRR வந்து பாலிவுட் படம் கிடையாது, நீங்கள் இப்படி தான் ஒரு இந்தியன் சினிமாலேருந்து ஒரு படம் வந்தாலே அது பாலிவுட் மூவி தான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் பாலிவுட் மட்டும் கிடையாது, இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, நிறைய சினிமாஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் சொன்னது இல்லாமல், பாலிவுட் மூவி கிடையாது RRR படம், தமிழ் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. எஸ், தமிழ் மூவின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தெலுங்கு மூவின்ட்டு இதை யார் அவங்களுக்கு புரிய வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பாலிவுட் மூவி இல்லைன்னு கிளாரிஃபை பண்ணது கரெக்டான், ஆனால் அது அவங்க கரெக்டாக கிளாரிஃபை பண்ணியிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மைதான் அப்படிங்கிற மாதிரி படத்தோட டீசர் வரப்போகுதுப்பா. அஜய் தேவகன் இருக்காருல்ல, அவர், பிரியாமணி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில். அமித் சர்மா இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்காரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா, பதாய் ஹோ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சுப்பா, அவரோட டேரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆச்சு. அதை தான் வந்து தமிழில் வந்து வீட்டில் விசேஷம் அப்படின்லாம் டேரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு இருக்க. இப்போ இந்த படத்தோட டீசர் வரப்போகுதுப்பா. அஜய் தேவகன் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ ரிலீஸ் ஆக போகிற போலா அப்படிங்கிற படம் இருக்குல்ல, கைதி ரீமேக், அதுவுமே ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு இருக்க. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆக போகுது. அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, March 30 அப்படிங்கிற சொல்லியிருக்காருப்பா. March 30 தான் அவரோட போலா படமும் ரிலீஸ் ஆக போகுது. அந்த போலா படத்தோட இன்ட்ரோவில் இந்த டீசரும் வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த டீசர், இப்போ போலா ரிலீஸ் ஆக போகுது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். கேப்டன் மில்லர் படம் இருக்குல்ல, இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஸ்டில்ஸ் எல்லாம் அடிக்கடி வர்றதை பார்க்குறப்பா, எப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க, பிரம்மாண்டமாக வரப்போகுது போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளோட எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கிற நிலையில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மேல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. எஸ், மே மாதத்தில் ரிலீஸ் ஆகும். தீபாவளிக்கு தியேட்டருக்குலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்மளே சொல்லியிருந்தோம்ல. எஸ், தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, ஃபர்ஸ்ட் லுக் வந்து மேலே வரும் அப்படின்மா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னால் தாங்கவே முடியலப்பா இந்த ஹைப்பை, எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ என்ன மாதிரி யாராவது ரொம்ப ஹைப்பில் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்க போகுது இந்த கேப்டன் மில்லர் படம் அப்படிங்கிறத. இந்த வீடியோவில் தமிழ் சினிமா அண்ட் ஹிந்தி சினிமா பற்றிலாம் பார்த்தோம்ல, இதே மாதிரியே நாளைக்கும் இதே மாதிரி அப்டேட்டில் கலெக்ஷனாக கொண்டு வந்து தரேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.